கிறிஸ்துல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிலட்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய காலை சுருக்கமான தியானத்திற்காக நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை சாலமோன் எழுதிய உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 திருப்பிக் கொள்வோம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவைகள். சிறிய காரியம் என்று வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்கள் நாம் கவனக்குறைவாக இருந்து விடுகிறோம். ஆனால் இந்த சிறிய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவரும் ஒரு பெரிய கட்பாறையில் தடுக்கி விழுகிறதில்லை. ஆனால் ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தவான் கூட ஒரு சிறிய கல்லினால் தடுக்கி விழ சாத்தியம் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் சத்ருவாகிய பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக தந்திரமாய் வைக்கப்படும் சிறிய கண்ணிகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. பழைய பாட்டில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் தாவீது எடுத்த ஒரு சிறிய இலைப்பாறுதலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தை செய்ய தூண்டிய ஒரு பெரிய கண்ணியாக மாறிற்று. ஆண்டவராக இயேசுவை மறுதளித்த யூதாஸ் காரியத்தின் வாழ்க்கையில் 30 வெள்ளிக்காசுக்கான ஒரு சிறிய பண ஆசையே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்ணியாக மாறிற்று. கேயாசியின் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஆசையே அவனை குஷ்டரோகியாக மாற்றிற்று. எத்தனை பெரிய பரிசுத்தவான்கள் சிறிய பாவத்தினால் வீழ்ந்திருக்கிறார்கள். தானியேல் 7:8 தானியேல் 8:9-10 ஒரு பெரிய கொம்பு அல்ல, ஒரு சிறிய கொம்பு எலும்பிற்று என்று வாசிக்கிறோம். அந்த சிறிய கொம்பு புறப்பட்டு வான சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விளப்பணினது என்று வாசிக்கிறோம். இப்படி சிறிதாக தோன்றுகிறவர்களை நாம் துவக்கத்திலேயே துண்டித்து விட எவ்வளவு கவனக்குறைவாக இருந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட சிறியவைகள் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைத்து அழிக்க பிசாசினால் அனுப்பப்படும் தந்திரமான கண்ணிகளாக இருக்கிறது. புதிய பாட்டில் சீஷனாயிருந்த பேதுரு ஆண்டவராய் இயேசுவை மறுதளிக்கும்படியாக ஒரு நாளும் சிந்தையிலும் கூட திட்டமிட்டதில்லை. சொல்ல வேண்டுமானால் பேதுரு ஆண்டவராய் இயேசுவை அதிகமாய் நேசித்த ஒரு சீஷன். ஆனால் அன்று குளிர்ந்த ராத்திரியில் குளிர் காயும்படியாக அவர் முட்டின அந்த சிறிய அக்கினியே அவருக்கு கண்ணியாக மாறிவிட்டது. கொஞ்சம் குளிர்காயும்படியாக அவர் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்ததே அவரை பிறகு மனங்கசந்து அழும்படியாக செய்தது. பேதுருவின் மறுதளிப்பு உலக சரித்திரத்திலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பாயிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறிய அக்கினியில் கொஞ்சம் குளிர்காய்ந்து ஆண்டவராய் இயேசுவை மறுதளிப்பதை விட அந்த குளிரில் நாம் மறித்து போவதே நலமாயிருக்கும் அல்லவா? ஆகவே இப்படிப்பட்ட சிறிய காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் சிறிதிலும் கொஞ்சத்திலும் உண்மையாக இல்லாவிட்டால் பெரிதிலும் அநேக காரியங்களிலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஒரு விசை விமானத்தை பழுது பார்க்கிறவர் ஒரு சிறிய ஆணியை அந்த விமானத்தில் பொருத்த மறந்ததினால் அந்த விமானம் பழுதடைந்து அநேக பிரயாணிகள் சேதமடைந்து மறித்து போவதற்கு ஏதுவாக மாறியது. அவர் செய்த தவறுதான் என்ன? ஒரு கோப்பை காப்பி குடித்துவிட்டு அதை பொருத்தலாம் என்று நினைத்த அவர் அதை செய்ய முற்றிலும் மறந்துவிட்டார். ஒரு சிறிய மறதிதான் பெரிய சேதத்தை விளைவித்தது. வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் ஒரு சிறிய கவனக்குறைவு அநேக உயிரை அழித்ததுமல்லாமல் அதிக பண நஷ்டத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு சிறிய நாணயத்தை எடுத்து உங்கள் ஒரு கண்ணுக்கு மிக அருகாமையில் வைப்பீர்கள் என்றால் அந்த சின்ன நாணயம்
மகா பெரிய சூரியனையும் மறைத்துவிடும் என்பதுதான் உண்மை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்ய ஒரு சிறிய தூசி போதுமானதாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களிடத்தில்தான் பேசுகிறார் என்று உங்களால் உணர முடிகிறதா? இதைதான் தீர்க்கதரிசியாகி ஏசாயா 52:2 குறிப்பிடுகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று கூறுகிறார். இப்படி சிந்தித்து பாருங்கள். ஒரு புதிய ஸ்கூட்டரில் உள்ள அந்த ஸ்பார்க் பிளக்கில் ஒரு சிறிய தூசி இருக்குமானால் கூட அந்த சிறிய தூசி அந்த புதிய ஸ்கூட்டரை பல மணி நேரம் நிறுத்திவிட முடியும். அந்த தூசி அதிலிருந்து அகற்றப்படும் வரை உங்களால் ஒரு நாளும் முன்னேறி செல்ல முடியாது. மேலும் வேதம் என்ன சொல்கிறது? ஒரு சிறிய செத்த ஈ முழு பரிமள தைலத்தையும் நாரிப்போக போதுமானதாக இருக்கிறது. ஒரு சில சிறிய கரையான்களை குறித்து நாம் கவனக்குறைவாக இருப்போமானால் நம்முடைய முழு வீட்டையுமே அவைகள் அழித்துவிடும். அருமையான தேவப்பிள்ளையே, பெரிய பாவங்கள் அல்ல, சின்ன கவனக்குறைவும் சின்ன தவறுகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரும் பாதகத்தை நிகழ்த்தக்கூடும். ஆகவே இந்த காலை வேளையில் இதை தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு எச்சரிப்பின் சத்தமாக எடுத்து எவரை விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அலைகிற சத்ருவாகிய பிசாசின் சிறிய கண்ணிகளுக்கு நாம் அதிக ஜாக்கிரதையாக இருந்து நம்மைத்தாமே காத்து கொள்வது மிக மிக அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.